الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها النبي قل لأزواجك إن كنتن تردن الحياة الدنيا وزينتها فتعالين أمتعكن وأسرحكن سراحا جميلا وإن كنتن تردن الله ورسوله والدار الآخرة فإن الله أعد للمحسنات منكن أجرا عظيما وقال تعالى أيضا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم ما تركت بعدي فتنة أضر على الرجال من النساء وقال صلى الله عليه وسلم أيضا الدنيا كلها متاع وخير متاعها المرأة الصالحة صدق رسول الله صلى الله عليه وسلم கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய சங்கையான சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்த நியமத்துகள்ல மிகப்பெரிய ஒரு நியமத், யாராலும் கொடுக்க முடியாத ஒரு நியமத்தான் இந்த மேலான தீனை அல்லாஹ் எங்களுக்கு தந்தான், பரிசுத்தமான கலிமாவை அல்லாஹ் எங்களுக்கு தந்தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது கலிமாவை பற்றி مثل كلمة طيبة كشجرة طيبة أصلها ثابت وفرعها في السماء كلمة طيبة عند وارتي الله باوكران مثل كلمة طيبة كشجرة طيبة منمان كلمة كذارنم اور منمان مرت كتل آخر كرت அதனுடைய வேர் பூமியிலே ஆழமாக பதிந்திருக்கிறது, அதனுடைய கிளைகள் வானத்திலே படர்ந்திருக்கிறது. சூத்தி உக்குலஹா குல்ல ஹீனின் பீதினி ரப்பிஹா, அந்த மரம் அதனுடைய கனிகளை பழங்களை மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது அல்லாஹுடைய அனுமதியோடு. சூத்தி உக்குலஹா குல்ல ஹீனின் பீதினி ரப்பிஹா, எல்லா நேரத்திலேயும் அல்லாஹுடைய அனுமதியோடு. ஒரு மரம் காய்ப்பதா இருந்தால் அல்லாஹுடைய நாட்டப்படித்தான் அது காய்த்து கொண்டிருக்கிறது, காய்க்கவில்லை என்றால் அதுவும் அல்லாஹ்வுடைய நாட்டம். சகல காரியங்களும் அல்லாஹ்வை கொண்டு தான் சகோதரிகளே, தாய்மார்களே. எனவே அந்த அடிப்படையில் இந்த கலிமா, இந்த பரிசுத்தமான தீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை எங்களுக்கு கொடுத்தான். இது யாராலையும் கொடுக்க இயலாது. மக்களால் அவங்க விரும்புகிறத அவங்க விரும்புகிறவங்களுக்கு கிஃப்ட் பண்ணலாம். இந்த வீட்டை வச்சுக்கோங்க, இந்த காணியை நீங்கள் சந்தோஷமாக எடுத்துக்கோங்க, இந்த வாகனத்தை நான் உங்களுக்கு ஹதியாவாக தாரேன், சந்தோஷமாக தாரேன், இப்படி எல்லாத்தையும் அவங்கவுங்க விரும்புகிறத அவங்கவுங்கள்ட்ட இருக்கிறத கொடுக்கலும். ஆனால் சகோதரிகளே, தாய்மார்களே, ஹிதாயத்தை யாரும் யாருக்கும் கொடுக்கல, அது அல்லாஹ் தன் கைவசம் வைத்திருக்கின்றான். யஹ்தி மன் யஷா வயுதில்லு மன் யஷா, அல்லாஹ் நாடக்கூடியவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கிறான், நாடக்கூடியவர்களை வழித்தவர செய்கிறான். யாருக்கு தலப் இருக்குதோ அவங்களுக்கு தான், தேட்டம் இருக்குதோ அவங்களுக்கு தான் நல்லா கொடுக்கிறான். தீனை யாருக்கு கொடுக்கிறான்டா, தீனுடைய தேவை யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு கொடுப்பான்.
யாருக்கு தேட்டம் இல்லையோ அல்லாஹ் அவங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. ஏனென்றா தீன் அவ்வளவு சீப்பானது இல்லை, பொறுமதி அற்றதல்ல தீன், ரொம்ப பொறுமதியானது, மிக பொறுமதியானது. துனியா ஆகிரத்துடைய எல்லா பாக்கியங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று தான் தீன். எனவே இவ்வளவு உயர்ந்த தீன அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆல யாருக்கு தேவை இல்லையோ, யாருக்கு அதை பத்தி கவலை இல்லையோ, அவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறது இல்லை. ஆனா இதுக்கு மாற்றமாக துனியாவை அல்லாஹ் எல்லாருக்கும் கொடுப்பான், விரும்புறவனுக்கும் கொடுக்கிறான், விரும்பாதவனுக்கும் கொடுப்பான். இன்னல்லாஹ யூதி துன்யா மன் யுஹிப்பு வமன் லா யுஹிப் வலா யூதி தீன இல்லா மன் அஹப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகம் உலக வஸ்துக்களை அல்லாஹ் விரும்பக்கூடியவர்களுக்கும் கொடுக்கிறான், அல்லாஹ் விரும்பாதவர்களுக்கும் கொடுப்பான். ஆனால் தீனை அல்லாஹு தஆலா விரும்பக்கூடியவர்களுக்கு மாத்திரம் கொடுப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யாருக்கு தீனின் மீது தேட்டம் இருக்கிறதோ, தேவை இருக்கிறதோ, ஆசை இருக்கிறதோ, ஆர்வம் இருக்கிறதோ, விருப்பம் இருக்கிறதோ, அல்லாஹ் அவங்களுக்கு சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருப்பான், அவங்க தீனில் முன்னேறி கொண்டே இருப்பான். யார் அதற்காக முயற்சியும் செய்வாங்களோ அல்லாஹ் அவங்களுக்கு தான் கொடுப்பான். குர்ஆன்ல கேக்குறானே, அனுல்ஸிமுகுமுஹா அனுல்ஸிமுகுமுஹா வஅந்தும் லஹா காரிஹூன். உங்களுக்கு வெறுப்பாக இருக்க கொல நாங்க என்ன வற்புறுத்தி தருவோம் என்று நினைக்கிறீங்களான்னு குர்ஆன்ல கேக்குறான். யாருக்கு தீனுடைய தேவை இல்லையோ, விருப்பம் இல்லையோ, அல்லாஹ் அவங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி வற்புறுத்தி கொடுக்கிறது இல்லை. وَيَهْدِي إِلَيْهِ مَنْ يُنِيبَ وَيَهْدِي إِلَيْهِ مَنْ يُنِيبَ. யார் அல்லாஹ்வின் பக்கம் மீள்கிறார்களோ, யார் அல்லாஹ்வின் பக்கம் தன் கவனங்களை செலுத்துறாங்களோ, தேவை உள்ளவங்களா இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு அல்லாஹ் நேர்வழியை காட்டுறான். ஏன் தீன் ரொம்ப பொறுமதியானது, துனியா பொறுமதி அற்றது, மிக அற்பமானது, மிக கேவலமானது. துனியா என்ற வார்த்தையுடைய கருத்து எங்களுக்கு தெரியும், அதுதான் துனியால இருந்து வந்தது, மிக தாழ்ந்தது, மிக அற்பமானது, மிக சொற்பமானது, மிக தாழ்ந்த ஒரு பெண், அது ஒரு பெண் பால் துனியா என்றது. அதுதான் ஆண் பால், துனியா பெண் பால். துனியா என்ற வார்த்தை தனி துனு என்ற வார்த்தையில இருந்து வந்தது, தாழ்ந்தது, சுருக்கமானது, நெருக்கமானது, அற்பமானது என்ற கருத்தில் இருந்து வந்தது தான். அப்ப மிக அற்பமான, மிக கேவலமான ஒரு பெண். அதனால தான் கயாமத்துடைய நாளையில துனியாவை அல்லாஹ் ஒரு வயோதிப பெண்ணுடைய தோற்றத்தில் அல்லாஹ்வானாம். அந்த வயோதிப பெண்ணுடைய வாயில பல் இருக்காது, அந்த வயோதிப பெண்ணுக்கு ஒரு வால் இருக்கும், வாழ்ல முடி இருக்காது. ஏன் பல் இல்லை, ஏன் வாழ்ல முடியல? யாரெல்லாம் இந்த துனியாவை அடைய முயற்சிதார்களோ அவர்கள் துனியாவை அடைய இல்லை, அந்த துனியாவுடைய வாழ்ல இருக்கிற முடியத்தான் பெற்றுக்கொண்டார். துனியாவை அடைய முயற்சிஞ்சவங்க யாரும் துனியாவை அடைஞ்சு கொள்ள இல்லை முழுமையாக. யார் யாருக்கு பின்னால துனியா போய் கொண்டிருந்ததோ, யாருக்கு பின்னால துனியா போய் கொண்டிருந்ததோ, அப்ப நாங்க இப்படி விளங்குவோம், ஒரு கூட்டம் துனியாவை விரட்டி கொண்டிருக்கிறாங்க, ஒரு கூட்டத்தை துனியாவை விரட்டி கொண்டிருக்கிறது. சிலர்கள் துனியாவை தேடிக் கொண்டிருக்கின்றார்கள், துனியா சிலர்களை தேடிக் கொண்டிருக்கிறது. யார் ஆகிரத்தை நோக்கமா வைத்து வாழ்ந்து கொண்டிருப்பார்களோ, அல்லாஹ்வுடைய திருப்தியை முன்வைத்து வாழ்ந்து கொண்டிருப்பார்களோ, அவர்களுக்கு பின்னால துனியா போய் கொண்டிருக்கு. எனவே அவர்கள் துனியாவை வெறுத்தார்கள், துனியாவை துனியாவுக்கு காலை தூக்கி உதைந்தார்கள். அதனால இந்த பெண்ணுடைய வாயில் இருக்கக்கூடிய பல்லு உடைஞ்சு போச்சு. யாரெல்லாம் துனியாவை அடைய முயற்சிதார்களோ அவர்கள் துனியாவை அடைய இல்லை, அந்த அந்த துனியா அந்த பெண்ணுடைய வாழ் அறிக்கக்கூடிய முடியைத்தான் பெற்றுக்கொண்டார்கள். அத்துனியா தாலிபா வமத்துலூபா, ரசூலுல்லா சொன்னாங்க. அத்துனியா தாலிபா வமத்துலூபா, துனியா தேடக்கூடியதாகவும் இருக்கிறது, தேடப்படக்கூடியதாகவும் இருக்கிறது. ஒரு கூட்டம் துனியாவை தேடிக்கொண்டிருக்கிறாங்க, இன்னொரு கூட்டத்தை துனியா தேடிக்கொண்டிருக்கிறது. ரெண்டு அமைப்பு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ரசூல்மார்கள், நபிமார்கள், சஹாபாக்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், பெரியார்கள் என்று சொல்றோமே, அவங்க அவங்க ஆகிரத்தை தேடினாங்க, துனியா அவங்கள தேடி போனது. துனியா அவங்களோட பின்னுக்கால, அவங்களோட காலடியில துனியா வந்து சேர்ந்து.
ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, மன் கானத் நியத்துஹுல் ஆகிரா ஜமஅ அல்லாஹு லஹு ஷம்லா வஜஅல ஃபி கல்பிஹி கினா வஅதத்துஹு அத்துன்யா வஹிய ராகிமா. யாருடைய குறிக்கோள், யாருடைய நோக்கம் லட்சியம் ஆகிரமா இருக்குமோ, ஜமஅ அல்லாஹு லஹு ஷம்லா, அல்லாஹ் அவங்களோட துன்யாவுடைய காரியங்களை லேசாக்கி சுருக்கி திட்டவாக்கி அல்லாஹ் கொடுப்பான். துன்யாட வேலை வெட்டியல லேசாக்குறார். வஜஅல ஃபி கல்பிஹி கினா, அல்லாஹ் அவங்களோட உள்ளத்துல தீமாந்தனத்தை ஏற்படுத்துறார். போதும் என்ற உள்ளத்தை அல்லாஹ் அவங்களுக்கு கொடுப்பான். உள்ளதை கொண்டு திருப்தி அடையக்கூடிய உள்ளத்தை அல்லாஹ் அவங்களுக்கு கொடுப்பான். வஜஅல ஃபி கல்பிஹி கினா, முனாது சொன்னாங்க, வஅதத்துஹு துன்யா வஹிய ராகிமா. அத்தத்துஹு துன்யா வஹிய ராகிமா, துன்யா அவங்களோட காலடிக்கு வரும், அது தாழ்ந்த நிலைமையில, பணிந்த நிலைமையில, அடிபணிந்த நிலைமையில, கேவலப்பட்ட நிலைமையில துன்யா அவங்களோட காலடிக்கு வரும். யார் ஆகிரத்தை நோக்கமாக்கி கொள்வாங்களோ அவங்களுக்கு. இதுக்கு மாற்றமாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாரு துன்யாவை நோக்கமாக்கி கொள்வாங்களோ, உலகத்தை நோக்கமாக்கி கொள்றாங்க, இங்க நல்லா சம்பாதிக்கணும், நல்லா உடுக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா நாநட்டு போடணும், நல்ல வீடு வாசல் காணி பூமிகள் வாகன வசதிகள், நல்ல பெரிய இடத்துல கல்யாணம் முடிக்கணும், நல்ல நல்ல இந்து தான் நோக்கம். எதை செஞ்சாலும் நோக்கம் துன்யா. அடி உள்ளத்தில் இருக்கிறது துன்யா. யாரையாவது முகப்பத் வச்சாலும் அந்த நோக்கம் தான். ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போட முகப்பத் வைக்கிறாங்க. அல்லாஹ்வுக்காக மஹப்பத் இல்ல. மன் அஹப்ப லில்லா வ அபகத லில்லா வ ஆதா லில்லா வ மன்அ லில்லா ஃபகத் இஸ்தக்மல லீமான். யார் அல்லாஹ்வுக்காக மஹப்பத் வைப்பார்களோ, யார் அல்லாஹ்வுக்காக கோவிப்பார்களோ, யார் அல்லாஹ்வுக்காக கொடுப்பார்களோ, யார் அல்லாஹ்வுக்காக தடுப்பார்களோ, அவருடைய ஈமான் பூர்த்தியாகி கொண்டிருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நாங்க ஒருத்தர மஹப்பத் வச்சாலும் விரும்பினாலும் அல்லாஹ்வுக்காக தான் விரும்புவோம். அவங்களோட அழகுக்காக, அவங்களோட வேற வசதிக்காக, அல்லது வேற வேற நோக்கங்களுக்காக அது ஒன்றுமே இருக்க கூடாது. அந்த அளவுக்கு உள்ளங்கள் பண்படணும் சகோதரிகளே, உள்ளங்கள்ல பெரிய அளவுல உழைப்பு செய்யணும். லேஸ் இல்ல, வெறும் வெறுமனே வெளிரங்கம் அல்ல. நாங்க மதரசால ஓதுறோம், ஹிஃபுல் செய்கிறோம், கிதாப் ஓதுறோம், இதெல்லாம் எல்லாம் பெரிய வேலை இல்லை. ஹகீகத் என்னடா, இதெல்லாம் உள்ளங்களை போய் சேரணும், உள்ளங்கள் பண்படணும், உள்ளங்கள் வெளிச்சமாகணும், உள்ளத்தில் துனியாவுடைய அற்பத்தன்மை வந்துடணும், உள்ளத்தில் ஆகிரத்துடைய மகத்துவம் வந்துடணும், உள்ளத்தில் அல்லாவுடைய பயமச்சம் வந்துடணும், உள்ளத்தில் சொர்க்கத்தின் மீது ஆசை நரகத்தின் மீது பயம் வரணும், உள்ளங்கள் சீராகணும். இல்லைண்டா இதெல்லாம் இருந்தும் எந்த பலனும் இல்லை. முழு குரான ஹதீச கரைச்சி குடிச்சியும் வேலை இல்லை. எவ்வளவு பெரிய அறிவு ஆற்றல்கள் திறமைகள் இருந்தும் வேலை இல்லை. அந்த அறிவால் அவங்களுக்கே பிரயோஜனம் இல்லை. அப்படி என்றால் அந்த அறிவால் எப்படி மக்கியவங்க பிரயோஜனம் அடைவாங்க? கற்ற இல்மால் அவங்களே பிரயோஜனம் அடையில்லை. அல்லாட உதவியை பார்க்க இல்லை. ரெண்டு ரக்கா தொழுகையை கொண்டு அல்லாட உதவியை பார்த்துக் கொள்ள இயலாது. எவ்வளவு விஷயங்களை படிக்கிறோம் குர்ஆன் ஹதீஸ்ல. மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, யாருடைய நோக்கம் துன்யாவா இருக்குமோ, மன் கானத் நியத்துஹு துன்யா ஃபர்ரக்கல்லாஹு அலைஹி அம்ரா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவருடைய காரியங்களை அல்லாஹ் சின்ன பின்னமாக்கிடுவார், நிம்மதி அற்ற நிலைமை அல்லாஹ் உருவாக்கிடுவார். அவங்களோட கண்ணுக்கு முன்னால் அல்லாஹ் வறுமையை போட்டுடுவான். எவ்வளவு இருந்தாலும் போதாது, எவ்வளவு இருந்தாலும் பஞ்சம், இன்னும் ஹா ஹா எடுத்தான் இருக்கிறான், இன்னும் தேடணும், இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் ஓடணும், இன்னும் இருக்கிறத பல மடங்காக்கணும், எவ்வளவு இருந்தாலும் இன்னும் கூட்டணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, மனிதன் எவ்வளவு பெரிய பேராசை பிடிச்சவன் என்றா, லவ் அன்னலி இப்னி ஆதம வாதியன் மின் ஸஹப் அஹப்ப அன் யகூன லஹு வாதியன்,
وَلَنْ يَمْلَأَ أَفَاهُ إِلَّا التُّرَابَ وَيَتُوبُ اللَّهُ عَلَى مَنْ تَابَ புகாரியுடைய ரிவாயத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனிதனுக்கு ஒரு தங்க ஓடை சொந்தமா இருந்தாலும் அந்த ஓடையில ஓடுவது தண்ணி அல்ல, தங்கம் ஊத்தெல்லாம் தங்கம், அப்படி இல்லை உலகத்தில் எங்கேயும். அப்படி ஒருவருக்கு இருந்தாலும், ஒரு தங்க ஓடை சொந்தமா இருந்தாலும், அவர் என்ன விரும்புவார்? அவன் ஆசை எப்படி பயங்கர ஆசைன்னா, அஹப் அன் யகுன லஹுவாதியான், இன்னொரு ரெண்டு தங்க ஓடைகள் இருந்தா நல்லமே, இன்னும் ரெண்டு இருந்தா நல்லமே. சொல்லிட்டு சொன்னாங்க, வல எம்ல அஃபா இல்ல துராம், இந்த மனிதன் ஆசைய நிரப்ப இயலாது, இவன் ஆசைய பூர்த்தி செய்ய இயலாது, மண்ண கொண்டே ஒளியேன்னு சொன்னாங்க. குழியில கபர்ல வச்சு மையத்தை அடக்கிட்டு மூணு புடி மண் போடுவாங்க. பெண்கள் நீங்க கபருஸ்தான் போறது இல்ல, ஆண்கள் போவாங்க. அந்த போயிட்டு மையத்தை வச்சதுக்கு பின்னால மூணு புடி மண் போடுவாங்க, சொக்கையில மண்ணும் வைப்பாங்க, ஒரு குழி மண் எடுத்து சொக்கையில வைப்பாங்க, அதோட வந்தவங்க போனவங்க எல்லாரும் மண் போடுவாங்க. முதலாவது புடிய போட கொல இதத்தான் சொல்லணும், மின்ஹா கலக்னாகும், இந்த மண்ணாலே உங்களை படைத்தோம். ரெண்டாவது புடிய போட கொல இதே மண்ணுக்கே உங்களை திருப்பி விட்டோம். இதே மண்ணிலிருந்து மூணாவது புடிய போட கொலை சொல்லணும், இதே மண்ணிலிருந்து இன்னொரு தடவை உங்களை எழுப்பாட்டுவோம். வல்லாஹு அம்பதகும் மினல் அர்தி நபாதா ثُمَّ يُعِيدُكُمْ فِيهَا وَيُخْرِجُكُمْ مِخْرَاجًا. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட கூட்டத்தார்களுக்கு விளங்கப்படுத்தினாங்க, ஏன் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறீங்க, ஏன் ரப்ப விளங்காம இருக்கிறீங்க. வல்லாஹு அம்பதகும் மினல் அர்தி நபாதா, அல்லாஹ் உங்களை இந்த பூமியிலிருந்து இந்த பயிர்களை முளைக்க வைப்பதை போல அல்லாஹ் உங்களை முளைக்க வைத்தான், உங்களை உற்பத்தி செய்தது மண்ணால தான். வல்லாஹு அம்பதகும் மினல் அர்தி நபாதா ثُمَّ يُعِيدُكُمْ فِيهَا, அதே மண்ணுக்கு உங்களை திருப்பி அனுப்புவான். அதே மண்ணிலிருந்து இன்னொரு தடவை உங்களை வெளியாக்குவார். உடல் மண்ணோட மண்ணா போயிடும், உடலுக்கு அழிவு இருக்கி உயிருக்கு அழிவு இல்லை, உடலுக்கு அழிவு இருக்கிறது உயிருக்கு அழிவு இல்லை. மேலான சகோதரிகளே, தாய்மார்களே, எனவே யார் துனியாவை நோக்கமாக்கிக் கொள்வார்களோ, அவருடைய வாழ்க்கைய அவருடைய காரியங்கள் அல்லாஹ் சின்ன பின்னமாக்கிடுவான், பிரித்து விடுவான். மூணாவது சொன்னாங்க, இவங்க எவ்வளவு தான் துனியாவுக்கு கவலைப்பட்டாலும், இவங்க எவ்வளவு தான் துனியாவுக்கு முயற்சி செஞ்சாலும், எவ்வளவு தான் ஓடினாலும், என்னத்தை செஞ்சாலும், இவர்களுக்கு என்று எவ்வளவு எழுதப்பட்டிருக்கிறதோ அதை விட கொஞ்சமும் கூட கிடைக்க போறது. சும்மா அவங்க அவங்கள கஷ்டப்படுத்தி கொள்றாங்க, அதுதான் நடக்குது இன்றைக்கு துனியாவில். இன்றைக்கு மக்களுக்கு நேரம் இல்லை, தீனுக்கு நேரம் இல்லை, தீனுக்கு பாடுபட நேரம் இல்லை, அமளிபாதத்துக்கு நேரம் இல்லை, நன்மையான காரியத்துக்கு நேரம் இல்லை, ஹோ ஹோ என்று ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. எல்லா யார கேட்டாலும் நேரம் இல்லை, அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாங்க வெளியாகுங்க, அதுக்கு நேரம் இல்லை. என்ன பயான பண்ணி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து கொண்டு பயான் பண்ணினாலும் உசும்ப மாட்டாங்க போல இருக்குது, தயார் இல்லை. தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் தான் யார் யாரையும் பாதுகாக்கணும். துனியாவுடைய மஹப்பத், இந்த துனியாவுடைய மஹப்பத் எல்லா தவறுக்கும் அடிப்படை. நாங்கள் சொல்லலாம், ஒருவர் எந்த பாவத்திலையும் ஈடுபடாம வெறுமனே உள்ளத்துல துனியாட மஹப்பத் மட்டும் இருந்தாலும் அவர் நரகத்துக்கு போய் சேர்ந்துருவார்.
من كان يريد العاجلة عجلنا له فيها ما نشاء لمن نريد ثم جعلنا له جهنم ثم جعلنا له جهنم يصلاها مذموما مدحورا من كان يريد العاجلة யார் உலகத்தை நோக்கமாக்கிக் கொள்வார்களோ அஜ்ஜல்னா லஹு ஃபீஹா மானஷா லிமன் நுரீத். இந்த துனியால யாருக்கு எவ்வளவு நாங்க நாடுகிறோமோ, விரும்புகிறவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும் என்றும் இல்லை, விரும்பக்கூடிய அளவு கொடுக்கணும் என்றும் இல்லை. அது அல்லாஹ்வோட நாட்டத்தோட சம்பந்தப்பட்டது. மானஷா லிமன் நுரீத், துனியாவை விரும்புகிறவங்க ஏராளமானவங்க, அவர்களில் யாருக்கு அல்லாஹ் இவ்வளவு நாடுறானோ அவர் அவ்வளவு அல்லாஹ் கொடுப்பான் துனியால. ஆனா இவங்கட உள்ளத்துல துனியா இருந்ததுனால, இவங்கட குறிக்கோள் துனியாவாக இருப்பதனால, சும்மா ஜஅல்னா லஹு ஜஹன்னம், இவங்களுக்கு நாங்க நரகத்தை தான் கொடுப்போம். யஸ்லாஹா, அவங்க நரகத்துக்கு நுழைவாங்க. எப்படி? மதுமூமன் மஜ்ஹூரா, இழிவானவர்களாக கேவலப்பட்டவர்களாக போவார். நரகம் கண்ணியமானவங்க போற இடம் இல்ல, கேவலமானவங்க போற இடம். அல்லாஹ் பாதுகாக்கணும். தீனுடைய இல்ம கற்று கற்று, குர்ஆன் ஹதீஸ படிச்சு படிச்சு, துனியாவுடைய தாவத்துடைய உழைப்ப செஞ்சு செஞ்சு, துனியாவுடைய அற்பத்தன்மை உள்ளத்த வரும். துனியாவுடைய அற்பத்தன்மை ஓதக்கூடியவங்க உள்ளத்துல வர இல்லைன்னா அவங்க இல்ம கற்றுக்கொள்ள இல்லை, ஹகீகத் வர இல்லை. அவங்களுக்கு வாசிச்சு கருத்து சொல்ல தெரியும், அவங்களுக்கு அழகாக அரபு மொழிய தெரியும், அரபு பேச தெரியும், அரபு சட்டத்திட்டங்கள் தெரியும். அது தானே ஒழிய வேறொன்றும் இல்லை. அவங்கள்ட்ட அழகா எழுதுவாங்க, அழகா வாசிப்பாங்க, அழகா கருத்து சொல்லுவாங்க, அழகா அரபு பேசுவாங்க, தேவையான அரபியிலே வேண்டியதெல்லாம் எழுதுவாங்க. அதுதான் அவங்களுக்கு தெரியும். ஏனே உங்களை போலத்தான் நான் உங்களுக்கு பார்ப்பேன். எந்த அமல் இல்லை, துனியாவுடைய அற்பத்தன்மை இல்லை. இல்மு படித்தவங்கட உள்ளத்த துனியா இருந்தா, குர்ஆன் ஹதீஸ கற்றுக்கொண்டவங்க உள்ளத்த துனியா இருந்தா, பொதுமக்களுக்கும் இவங்களுக்கு என்ன வித்தியாசம்? எந்த வித்தியாசமும் இல்லை. அவங்களோட நோக்கமும் துனியா, இவங்களோட நோக்கமும் துனியாவா இருந்தா, அவங்களோட நோக்கமும் துனியா, இவங்களோட நோக்கமும் துனியாவா இருந்தா, என்ன பிரயோஜனம் தாய்மார்களே சகோதரிகளே? இந்த மதரசாக்களால் என்ன பிரயோஜனம்? இவ்வளவு சிரமங்களால் என்ன பிரயோஜனம்? எந்த பிரயோஜனமும் இல்லை. சர்டிபிகேட் இருக்குது, அவங்க பிஏ முடிச்சிருக்கிறாங்க, எம்ஏ முடிச்சிருக்கிறாங்க, துக்தூரா முடிச்சிருக்கிறாங்க, முழு உலகத்துக்கு போயிட்டு படிச்சு கிழிச்சிட்டு வந்திருக்கிறாங்க. சுப தொழுகை இல்லை, இமாம் ஆண்களா இருந்தா இமாம் ஜமாத் இல்லை, அல்லாட பயமச்சம் இல்லை, ஹராம் ஹலால்ல பேடுதல் இல்லை. இவங்க ஓதி முடிச்சதுல என்ன பிரயோஜனம்? கண்ணியத்துக்குரிய மேலான தாய்மார்களே சகோதரிகளே, அசல் இந்த இல்ம கற்றுக்கொள்வதனுடைய நோக்கம் என்ன? படைத்த நாயன், என்ன பரிபாலிக்கிறவன், என்ன பாதுகாக்கிறவன், எனக்கு உணவளிக்கிறவன், என்ற சகல காரியங்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவன், எனக்கு வாழ்க்கையை தந்தவன், என்ற வாழ்க்கையை முடிக்கிறவன், நான் அவன்கிட்ட தான் திரும்பி போக இருக்கிறேன். அந்த ரப்பு, அந்த ரப்பு என்னிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறான்? அவன் எதை விரும்புகிறான்? அவன் எதை வெறுக்கிறான்? அவன் எதை கொண்டு சந்தோஷப்படுறான்? அவன் எதை கொண்டு எந்த செயல்களை கொண்டு கோபிக்கிறான்? அதை நான் விளங்கணும். அதுக்கு, அதை விளங்கிக் கொள்றதுக்கு எது இருக்கு? குர்ஆன் ஹதீஸ் தான் இருக்கு. எனவே நான் குர்ஆனை விளங்குறேன், குர்ஆனை மனனம் செய்றேன், நான் குர்ஆனை விளங்குறேன், ஹதீஸ்களை படிக்கிறேன். இந்த விஷயத்துக்காக என்ன ரப்பை நான் சந்தோஷப்படுத்தணும். அவனை சந்தோஷப்படுத்த அவன் 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 சந்தோஷப்படக்கூடிய செயல்களை விளங்கணும். அதுக்காக இல்ம கற்றுக்கொள்றேன். நான் இல்ம கற்று அதுல உள்ள ஹலால் ஹராம் நன்மை தீமையை விளங்கி
அந்த அடிப்படையில வாழணும். வாழ்ந்து நான் என் ரப்ப சந்தோஷப்படுத்தணும். நான் ரப்ப சந்திக்கக்கூடிய நேரத்தில் என் ரப்பு என்னை கொண்டு திருப்தி அடைந்த நிலைமையில சந்திக்கும். என்னுடைய ரூஹ அல்லாஹ் கைப்பற்றக்கூடிய நேரத்துல இப்படி சொல்லணும். என் ரூஹ பார்த்து யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மைன்னா இர்ஜிஈ இலா ரப்பிக்கி ராதியதன் மர்தியா ஃபத்குலி ஃபீ இபாதி வத்குலி ஜன்னதி. என் ரூஹ அல்லாஹ் கைப்பற்றக்கூடிய நேரத்துல இப்படி என் ரூஹ பார்த்து சொல்லணும். யா ஐயத்துஹா நஃப்ஸுல் முத்மைன்னா, ஏ அமைதியான ரூஹே, மனமான ரூஹே, கண்ணியமான ரூஹே, இர்ஜிஈ இலா ரப்பிக்கி, நீ வந்தது ரப்பிடத்தில் இருந்து தான். ரஜா என்றா வந்த இடத்துக்கே திரும்பி போறதுக்கு சொல்றது. எந்த ரப்பிடத்தில் இருந்து வந்தாயோ அதே ரப்பின் பால் நீ திரும்பி போ. எந்த நிலைமையில அல்லாஹ் உன்னை கொண்டு திருப்தி அடைந்த நிலைமையில, நீயும் அல்லாவை கொண்டு திருப்தி அடைந்த நிலைமையில, அல்லாஹ் உன்னை கொண்டு சந்தோஷம், நீ அல்லாவை கொண்டு சந்தோஷம், இந்த நிலைமையில நீ ரப்ப கிட்ட திரும்பி போ. போய் ஃபத்குலி ஃபீ இபாதி வத்குலி ஜன்னதி, என்னுடைய நல்லடியார்களோட நீயும் போய் சேர்ந்துக்கோ, என்னுடைய மேலான சொர்க்கத்துக்கு நீயும் போ. ஃபத்குலி ஃபீ இபாதி வத்குலி ஜன்னதி. அல்லாஹ் எங்கள் அனைவரையும் இந்த கூட்டத்தில் ஆக்கி வைப்பானாக. சகோதரிகளே, தாய்மார்களே, நான் இல்மை கற்றுக்கொள்வது இதற்காகத்தான், இந்த நோக்கத்துக்காக நான் இல்மை கற்றுக்கொள்கிறேன். வேற எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லை. ரப்புடைய திருப்தி, அல்லாஹ்வுடைய ரிதா, அல்லாஹ்வுடைய சந்தோஷம், அல்லாஹ்வுடைய மஹப்பத், அல்லாஹ்வுடைய நெருக்கம் எனக்கு கிடைக்கும். அசல் இதுதான் சகோதரிகளே. ஹஜரத் ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, ரசூலுல்லாஹ்வுடைய மகள், ஈர கொழுந்து, நபி மகளோட ரொம்ப இரக்கம். பொதுவான அமைப்புல ரசூலுல்லாஹ் ரொம்ப மக்களோட ரொம்ப இரக்கம் உள்ளவங்க. கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா மூலம் கிடைத்த பிள்ளைகள் ஃபாத்திமா, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தாகும் வரைக்கும் ஹயாத்தோடு இருந்தது ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா மட்டும்தான். சகோதரிகளே, தாய்மார்களே, ரொம்ப ஒழுக்கமாக வளர்க்கப்பட்டவங்க, ரொம்ப கண்ணியமாக, ரொம்ப அதப ஒழுக்கம் உள்ளவங்களா இருந்தாங்க. மிக பேணுதல் இந்த மையத்துடைய கஃன் புடவையும் யாரும் பார்க்க கூடாது, கஃனும் யாருக்கும் விளங்கக்கூடாது, அப்படி விரும்பினவங்க. இரவேல ஜனாசா அடக்கப்பட்டது முதலாவதாக ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய தானாம். ஜனாசா மூடப்பட்டு கொண்டு போனது முதலாவது ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹாவுடையதாம். சகோதரிகளே, தாய்மார்களே, வாழ்க்கையில் அல்லாவுக்காக ரொம்ப சிரமப்பட்டாங்க, அல்லாவுக்காக பயங்கர தியாகம் செய்தாங்க. ஒரு தடவை ரசூலுல்லாஹ் மகள் ஃபாத்திமாவை பார்க்க போறாங்க. கோதுமையை திருகையில போட்டு அரைச்சு கொண்டிருக்கிறாங்க. உடுத்திருக்கிற உடுப்பு ஒட்டகத்துடைய தோளால் உள்ள உடுப்பு. ரசூலுல்லாஹ் இந்த நிலைமையை பார்த்து அழுதுட்டாங்க. சொன்னாங்க, யா ஃபாத்திமா இஸ்பிரி அலா முராரத்தி துனியா லினஈமில் ஆஹிரத்தி கதா. ஏ மகளே, இந்த துனியாவோட சிரமங்கள், கஷ்டங்கள், சோதனைகளை நீங்க பொறுத்துக்கோங்க. இந்த கஷ்டங்களின் காரணமாக என்ன நடக்க போதேண்டா, லினஈமில் ஆஹிரத்தி கதா, நாளை மறுமை நாளையில அந்த தயாராகக்கூடிய இன்பங்களை அனுபவிப்பதற்காக, இந்த கஷ்டங்களை கொண்டு அந்த தயாராகக்கூடிய இன்பங்களை அனுபவிப்பதற்காக இந்த கஷ்டங்களை பொறுத்து கொள்ளுங்கள் என்று சொல்லுறேன் சொன்னான். துனியால படக்கூடிய ஒவ்வொரு கஷ்டத்தை கொண்டு அங்க ஆகிரத்துல நிரந்தரமான இன்பங்கள் தயாராகும். கஷ்டம் முடிஞ்சு போயிடும், இன்பம் முடியாது. இந்த படுற கஷ்டங்கள் இருக்குதே, இந்த துனியால உள்ள சோதனைகள் இருக்குதே, இதெல்லாம் தற்காலிகமானது. ஆனா இதால தயாராகக்கூடிய இன்பங்கள் இருக்குதே, அது நிரந்தரமானது, மிக உயர்ந்த இன்பங்கள்.
இந்த கண்களும் கண்டில்லாத, இந்த காதுகளும் கேட்டில்லாத, இந்த மனிதனுடைய உள்ளத்திலே மூசலாடி இல்லாத, அப்படியா கொண்ட இன்பங்கள். சகோதரிகளே, தாய்மார்களே, பெரிய ஏற்பாடு. ரசூலுல்லாவுடைய மௌத்துக்கு பின்னால ஒரு தடவை ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா ஒரு ரொட்டியை சுட்டு, அவ்வளவுதான், ஒரு ரொட்டி சுடுற அளவுக்கு தான் மாவு இருந்தது, அதை சுட்டு அதுல ஒரு பகுதியை ரசூலுல்லாவுக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க. ரசூலுல்லா கேட்டாங்க, இது என்னன்னு சொல்லி சொன்னாங்க. ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா, யா ரசூலுல்லாஹ், ஒரு ரொட்டியை சுட்டேன், அதுல ஒரு பகுதியை உங்களுக்கு தராம சாப்பிட என்ற உள்ளம் விரும்ப இல்லை யா ரசூலுல்லாஹ். ரசூலுல்லா அந்த ரொட்டி துண்டை கையில் எடுத்துக்கொண்டு சொன்னாங்க, மகளே, 3 நாளைக்கு பின்னால எந்த வயிற்றுக்குள்ள போகக்கூடிய முதலாவது சாப்பாடு இதுதானேடா. 3 நாளைக்கு பின்னால எந்த வயிற்றுக்குள்ள போகக்கூடிய முதல் சாப்பாடு இதுதானேடா. கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரிகளே, தாய்மார்களே, இப்படித்தான் காலங்கள் கலைஞருக்கு. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, எங்களோட வீட்டில் 1 மாதம் முடிஞ்சு, 2வது மாதமும் முடிந்து, 3வது மாதம் பிறந்து விட்டது, 3வது மாதத்துடைய பிறையும் கண்டு விட்டோம், ஆனால் எங்களோட வீட்டில் அடுப்பு பத்தை இல்லைன்றா சமைக்கிறதுக்கு ஒன்றும் கிடைக்க இல்லை. ஹதியாவாக ஏதாவது வந்தால் சாப்பிட்டுக் கொள்வோம், இல்லைன்றா எங்களோட சாப்பாடு ஈத்தம் பழமும் தண்ணீரும் தான். சகோதரிகளே, தாய்மார்களே, இப்படித்தான் காலங்கள் கலைஞருக்கு. பெரியார்களுடைய, துனியா ஆகரத்துடைய தலைவர்களுடைய, ரசூலோட மனைவிமார்கள் எவ்வளவு சிறந்தவங்க, உலகத்திலே சொர்க்கவாதிகள் என்று சொல்லப்பட்டவங்க, அல்லாஹ்வோட பொருத்தத்தை ஹயாத்தோட இருக்கிக்கொள்ளே பெற்றுக்கொண்டவங்க. சகோதரிகளே, தாய்மார்களே, வீட்டில் லாம்ப பத்த வைக்க என்னைக்கு வழி இல்லை. யகூதி பெண்மணி வந்து கேட்குறாங்க, இருட்டில் இருக்கிறீங்களே, லாம்பு பத்த வைக்கலாம் தானே. லாம்பு பத்த வைக்க எண்ணெய் இருந்திருந்தால் பசியின் காரணமாக அந்த எண்ணெயை குடிச்சிருப்போம் என்று சொன்னாங்க. தாய்மார்களே, சகோதரிகளே, இதை போல சம்பவங்கள் புகாரியில் எங்களுக்கு, நாங்கள் ஓதக்கூடிய ஹதீஸ்ல ஏராளமாயிருக்கு. வாழ்க்கை வரலாறுகள், முன்மாதிரியான வாழ்க்கைகள். ரசூலுல்லாவுடைய மௌத்துக்கு பின்னால ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அனஸ் ரதியல்லாஹு தஆலாவும் அவங்கள்ட்ட கேட்டாங்க, அதாபத் அன்ஃபுஸுக்கும் அன் தஹ்தத் துராப அலா ரசூலில்லா, ரசூலுல்லாவை கபருக்குள்ள வச்சு உங்களோட கைகளால மண்ணை ரசூலுல்லாக்கு போட்டீங்களா, எப்படி போட்டீங்கன்னு கேட்டாங்க. கவலை தாங்கலாம கேட்டாங்க, எப்படி ரசூலுல்லாட உடல்ல மண்ணை போட்டீங்கன்னு கேட்டாங்க. உள்ளங்கள் இடம் கொடுத்ததா? அதுக்கு பின்னால ரசூலுல்லாட கபரடிக்கு வந்து ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அந்த ரசூலுல்லா அடக்கப்பட்டதுக்கு பின்னால அந்த கபர்ல இருந்து மிக விசேஷமான மனம் வெளியே, கபரு மனமாகவே இருந்தது, வாசமாகவே இருந்தது. எனவே அந்த கபருடைய மண்ணை எடுத்து அதை முத்தமிட்டு கொண்டு அதை சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, மாதா அலா மன் ஷம்ம, மாதா அலா மன் ஷம்ம, துர்பத அஹ்மதி அல்லா யஷும்ம, மத ஜமானி கவாலியா, சுப்பத் அலைய மசாஹிபு லவ் அன்னஹா, சுப்பத் அலல் ஐயாமி உத்னலயாலியா. அழுதழுது கண்ணீரை வடித்தவர்களாக தந்தையுடைய பிரிவினை மிகப்பெரிய ஒரு கவலைக்குரியதாக ஆகிவிட்டது. தாய்மார்களே, சகோதரிகளே, ஆறுதல் சொல்றதுக்கும் யாரும் இல்லை. இப்ப கஷ்டம் இருந்து கொண்டிருந்தது, ஆறுதலாவது சொல்லப்பட்டது, ஆறுதல் சொல்லக்கூடியவரும் போய்விட்டார். ஹதரத் முதலாவது சொல்றாங்க, ஃபாத்திமா, மாதா அலா மன் ஷம்ம துர்பத அஹ்மதி, அஹ்மத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபருடைய மண்ணுடைய மனத்தை நுகர்ந்ததுக்கு பின்னால
மாதா அலா மன் ஷம்ம துர்பத அஹ்மதி அல்லா யஷும்ம மதஸ்ஸமானி ரவாலியா. வாழ்க்கையெல்லாம் இதுக்கு பின்னால எவ்வளவு பொறுமதியான மனமாக இருந்தாலும் சரி, முழு வாழ்க்கையிலையும் இந்த மனத்துக்கு நிகராக எந்த மனமும் கிடையாது. அது எவ்வளவு பெரிய மனமாக இருந்தாலும் சரி, இந்த மனத்துக்கு நிகராக இந்த மனத்தை நுகர்ந்ததற்கு பின்னால உலகத்துடைய எந்த மனங்களை நுகர்ந்தால் தான் என்ன, நுகராவிட்டால் தான் என்ன என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். சுப்பத் அலைய மசாஇபு லவ் அன்னஹா, என்னுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் கொட்டப்பட்டு கொண்டிருந்தது, வாழ்க்கை பூராக கஷ்டத்திலே கழிந்தது. சுப்பத் அலைய மசாஇபு லவ் அன்னஹா சுப்பத் அலல் ஐயாமி சிர்நலயாலியா, எனக்கு கொடுக்கப்பட்ட கஷ்டம் இந்த சூரியனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தால், முழு உலகத்துக்கு வெளிச்சம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சூரியன், உலகத்தை விட 13.5 லட்சம் மடங்கு பெரிய சூரியன். சகோதரிகளே, தாய்மார்களே, பாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் பட்ட கஷ்டத்தை சூரியன் பட்டிருந்தால் பகல் இரவாக மாறியிருக்கும், சூரியன் ஒளி இழந்திருக்கும். மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, அவ்வளவு வாழ்க்கையில கஷ்டப்பட்டிருக்கிறார். ரசூலுல்லா மௌத்துக்கு முன்னால பாத்திமாவை அழைத்து ரதியல்லாஹு அன்ஹா காதல ரகசியம் சொன்னாங்க. மனைவிமார்கள் முன்னால் இருந்து கொண்டிருக்கிறாங்க. முதல் தடவையாக சொன்னாங்க, பாத்திமா அல்லாஹ்வை பயந்து நடந்துக்கோங்க, கஷ்டங்களை பொறுத்துக்கோங்க, நான் மௌத்தா போக போறேன்னு என்றாங்க. இதை சொன்னதோட பாத்திமா ரதி அல்லாஹ் அண்ணா அழுதாங்க. திரும்பவும் அழைத்து காதல சொன்னாங்க, பாத்திமா சந்தோஷப்படுங்க, சொர்க்க பெண்களுக்கு தலைவி நீங்க தான், சொர்க்க பெண்களுக்கு தலைவி நீங்க தான். என்னுடைய மௌத்துக்கு பின்னால என்னுடைய குடும்பத்துல முதலாவது என்னோட வந்து சேருவதும் நீங்க தான் என்ற செய்தியை சொன்னதோட பாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா சந்தோஷப்பட்டாங்க, சிரித்தாங்க. ரசூலுல்லாட மௌத்துக்கு பின்னால முதலாவது ரசூல்லாவோட போய் சேர்ந்து கொண்டது பாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா. ரசூல்லா மௌத்தாவி கிட்டத்தட்ட 6 மாசத்துல பாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா மௌத்தாகிட்டாங்க. மௌத்தாவுக்குள்ள வயசு கிட்டத்தட்ட 28 வயசு, அவ்வளவுதான். மக்காவுடைய வாழ்க்கையிலையும் கஷ்டம், மதீனாவுடைய வாழ்க்கையிலையும் கஷ்டம். மேலான சகோதரிகளே, தாய்மார்களே, முழு உடலையும், அதாவது வாலிப பெண் பாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களோட நட ஆண்கள்ட பார்வைக்கு ஒரு வயோதிப பெண்ணை போல இருக்குமா? சகோதரிகளே, தாய்மார்களே, எனவே நான் சொல்லிக் கொண்டு வந்த விஷயம், எங்களோட உள்ளத்துல துனியாவுடைய அற்பத்தன்மை வந்துடும், ஆகிரத்துடைய மகத்துவம் உள்ளத்துல வரும். இந்த கண்ணுக்கு விளங்கக்கூடியது எல்லாமே போலியானது. இது சும்மா உடுப்பாட்டி வச்சிருக்கிற மாதிரி, பொண்ணை உடுப்பாட்டி வைக்கிறாங்களே அதை மாதிரி, அழகு குறைந்தவர்களையும் மேக்கப் பண்ணி அதை அதுக்கு தேவையானது எல்லாம் செஞ்சு அதை அலங்கரிச்சு அப்படியே அழகு குறைஞ்சவங்களையும் அழகானவங்களை போல வச்சிருக்கிறார். இதே போல இந்த துனியா அல்லாஹ் சொல்றா, நாங்க இதை அலங்கரிச்சிருக்கிறோம். இயற்கையிலே இது அழகு இல்லை, இயற்கையில இதுக்கு அழகு இல்லை, இது அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது, எதை அலங்கரிக்கணும், அழகு இல்லாத ஒன்றுதான். வானத்தை நட்சத்திரங்களை கொண்டு அலங்கரிச்சிருக்கிறோம் என்றார். இன்னா ஜஅல்னா மா அலல் அர்தி ஜீனத்தல்லஹா, இந்த பூமிக்கு மேல இருக்கக்கூடிய அவ்வளவு வஸ்துக்களையும் பூமியுடைய அலங்கார பொருட்களாக வச்சிருக்கிறோம். இது சும்மா வெளிரங்கத்துல பூத்து குலுங்கி கொண்டிருக்கிறது, நீங்க அதுக்கு மயங்கிறாதீங்க தான் சொல்றாங்க. அல்லா இன்ன ரசூலுல்லாஹ் சொன்னாங்க சையான ஹதீஸ், இன்ன துனியா ஹுல்வா ஹதிரா, துனியா இருக்குதே இது கண்ணுக்கு குளிர்ச்சியானது, பசுமையானது, இனிப்பானது,
இந்த துனியாவை நீங்க பயந்துக்கோங்க. இதனுடைய வெளிரங்கம் மாதிரி இல்ல, இதனுடைய அந்தரங்கம். இதனுடைய வெளிரங்கம் பாக்குறதுக்கு சும்மா பூத்து குலுங்கி கண்ண கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குது. இதனுடைய ஹகீகத், இதனுடைய அந்தரங்கம் என்ன தெரியுமா? இதெல்லாம் அழிந்து ஒளிந்து மண்ணோடு மண்ணாகிவிடும். அத்தனை وحملت الارض والجبال فدكتا دكة واحدة. இந்த பூமி ஆடாம அசையாம இருக்க அல்லாஹ் மலைகளை வைத்திருக்கின்றான். எனவே இந்த பூமியையும், பூமி ஆடாம வச்சிருக்கிற ஆடாம இருப்பதற்காக வச்சிருக்கக்கூடிய மலைகளையும் ரெண்டையும் தூக்கி ஒரே அடியா அடிச்சு நொறுக்கி போடுவேன் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். வஹுமிலத்தில் அர்து வல் ஜிபால் ஃபதுக்கத தக்கத வாஹிதா. இதா ஜுல்ஜிலத்தில் அர்து ஜில்ஜாலஹா வஅக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா. முழு உலகத்துல பூமி அதிர்ச்சி உண்டாக போகுது. என்றைக்கு உலக அழிவு அல்லாஹ் உலகத்தை அழிக்க போறானோ, முழு உலகத்துடைய பூமி அதனுடைய அடிப்பாகத்திலிருந்து அல்லாஹ் உசுப்புவதா உசுப்புவானாம். இதெல்லாம் நடக்கத்தான் போகுது சகோதரிகளே, இதெல்லாம் நடக்கத்தான் போகுது. அதனால மொஹப்பத் வைக்கிறதுக்கு துனியால எதுவும் தகுதியானது இல்லை. வாரி உள்ளத்துல போட்டுக்கொள்ள கூடாது, மயங்கிடக்கூடாது. யார்தை வாகனத்தை கண்டு மயங்கி, யார்தை வீட்டை கண்டு மயங்கி, இதுதானே அப்படித்தான் இருக்கு. நல்ல பெரிய ஒரு இடத்துல முடிச்சா, நல்ல சம்பாதிக்கிற இடத்துல முடிச்சா, அப்படித்தான் எல்லாம் முடிச்சியும் கொடுக்குறாங்க. சீதனம் ஆகப்பெரிய முசீபத்து, அது இந்த முசீபத்து இல்லாம போகும். அதனால தான் மக்கள் தீனுக்கு செலவழிக்கிறாங்க இல்லை, அதனால தான் மக்கள் தீனுக்கு அல்லாட பாதையில வெளியாகிறாங்க இல்லை. இந்த பகுதியில் நான் நினைக்கிறேன் ஏன் தீனுக்கு வெளியாகுறாங்க இல்ல, சொத்து சேர்க்கணும், காணி சேர்க்கணும், வீடு கட்டணும், அதை செய்யணும், நான் செய்யணும், கல்யாணம் செய்யணும். சுபஹானல்லாஹ், குர்ஆன் ஹதீஸ்க்கு மாத்தமான வேலையை செஞ்சு கொண்டு தடமாடுறாங்க. அமலுக்கு நேரம் இல்ல, இபாதத்துக்கு நேரம் இல்ல, நன்மையான காரியங்களுக்கு நேரம் இல்ல, அல்லாட தீனுக்கு பாடுபட நேரம் இல்ல, தீனுக்கு கவலைப்பட நேரம் இல்ல. சும்மா மேலோட்டமா சிலதை செஞ்சு கொண்டு திருப்தி அடைஞ்சு கொண்டிருக்கிறாங்க. துனியாவுக்கு முதலிடம் கொடுத்து தீனுக்கு ரெண்டாவது இடம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் நாங்கள். கண்ணியத்துக்குரிய மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, மக்கள் துனியாவுக்கு பாடுபட்டு பாடுபட்டு கவலைப்பட்டு முயற்சி செஞ்சு உள்ளம் அப்படியே ஊறி போயிருக்கு. கஷ்டம் துனியாவோட மஹப்பத் உள்ளத்துல வந்தா, துனியாவுடைய மகத்துவம் உள்ளத்துல வந்தா, அவங்கள எல்லா ஷேக்மார்கள் சேர்ந்தும் அவங்கள திருத்த கஷ்டமா. அது அவ்வளவு பயங்கரமானது. எனவே தாய்மார்களே, சகோதரிகளே, ரபியத்துல் அதவியா பெண்மணி ஆரம்பத்தில் ஒரு மாற்றமாக வாழ்ந்தவங்க, அது பிறகு உணர்ந்தாங்க, தவறுகளை விளங்கினாங்க, மன்னிப்பு கேட்டாங்க, தௌபா இஸ்திக்ஃபார் செய்தாங்க. அல்லாஹ்வோட தொடர்பு சீராக்கி கொண்டு பெரிய ஒரு உயர்ந்த அந்தஸ்து அடைஞ்சிட்டாங்க. பெண்கள்ல ஒரு வலியாக அவுளியாவாக மாறிட்டாங்க. அவங்க இரவேல அல்லாஹ் வணங்குறதுக்காக அழகான முறையில உடுத்து கொண்டு இரவெல்லாம் தொழுகையிலையும் அழுகையிலையும் காலத்தை கழிப்பாங்களாம். அதுக்கு முன்னால சொல்லுவாங்களாம், எனக்கும் உனக்கு மத்தியில தொடர்பு சீராகணும் யாழ்லா, எனக்கு உன்னுடைய அன்பு தான் தேவையா அல்லா, உன்னுடைய நெருக்கம் தான் எனக்கு தேவையா அல்லா. எனக்கும் இந்த உலக மக்களுக்கு மத்தியில் உள்ள தொடர்பு ஹராபு, ஹராபாகிவிட்டது, கெட்டு போய்விட்டது. இந்த துனியாட ஆசை உள்ள, பாவ சிந்தனை உள்ள, மாற்றமான எண்ணங்கள் உள்ள இந்த மக்களோட நான் பழகி பழகி நானும் கெட்டவளா போனேன்.
அதனால இப்ப எனக்கு இந்த மக்களிட தொடர்பு அல்ல தேவை, எனக்கு உன்னுடைய தொடர்பு தான் தேவை. إذا صح منك الود فالكل هينون உன்னுடைய அன்பு எனக்கு கிடைத்து விட்டால், உன்னுடைய நெருக்கம் எனக்கு கிடைத்து விட்டால் எல்லா காரியங்களும் லேசாகிவிடும். فالكل هينون سبحان الله. உண்மையான கருத்துக்கள். அல்லாஹ்ட தொடர்பு உண்டாகிட்டேன்னா நாங்க உலகத்துல எந்த சக்திக்கு பயப்பட, உலகத்துல எந்த அணு ஆயுதங்களுக்கு நாங்க பயப்படணும்? ஒன்றுக்கும் பயப்பட தேவை. எங்களுக்கு அல்லாஹ்ட தொடர்பு, எஜமானனுடைய தொடர்பு, இந்த அவ்வளவு படைப்பினங்களை படைச்சு பரிபாலிக்கக்கூடிய ரப்புடைய தொடர்பு, அவ்வளவு பேர்த உள்ளங்களும் அவன் கையில, அவ்வளவு படைப்பினங்களை இயக்கி கொண்டிருக்கிறவன் அவன், அவனோட இந்த தொடர்பு. சுபஹானல்லாஹ். கடைசியா சொல்றாங்க, மண்ணுக்கு மேல இருக்கக்கூடியது எல்லாமே மண்ணோடு மண்ணாகிவிடும். எல்லாம் மண் தான். இப்ப சும்மா எங்களுக்கு அதுல முயற்சிகள் செய்யப்பட்டு அது எங்களுக்கு கண்ணுக்கு கவர்ச்சியாரு. எவ்வளவு அழகான வாகனத்தை எடுத்தாலும் அது மண், எவ்வளவு அழகான கட்டடம் எடுத்தாலும் அது மண், எதை நகை எடுத்தாலும் அது மண், இதே போல எதை எடுத்தாலும் மண்ணால தான் தயாராக. அடிப்படை மண், முடிவும் மண்ணோடே சேர்ந்துடும். அதனால தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களோட தொடர்பு அல்லாவோடு ஆக்கிக்கொள்வோம். எங்களோட நோக்கத்தை ஆக்கிரமாக்கிக்கொள்வோம். அல்லாட நெருக்கத்தை நோக்கமாக்கி கொள்ளணும். துனியாவுடைய அற்பத்தன்மையை உள்ளத்துல உருவாக்கி கொள்ளணும். யாருக்காக வேண்டியும் வாழ்றது இல்லை, முடிவுக்கு வரணும். சகோதரிகளே, நாங்கள் ஒவ்வொருத்தரும் முடிவுக்கு வரணும். நான் வாழ்வது அல்லாவுக்காக. யாரும் எதையும் சொல்லிட்டு போகட்டும், யாரும் என்னைய பார்த்து சிரிக்கட்டும், யாரும் என்னைய பார்த்து பைத்திய காரியன்னு சொல்லட்டும், துனியாட விளப்பம் இல்லாதவள்னு சொல்லட்டும், அல்லது வேற என்னென்ன வார்த்தைகள் எழுமோ சொல்லட்டும், பிரச்சனை இல்லை. எனக்கு தேவை அல்லாஹ்வுடைய பொருத்தம். நாங்கள் எப்படி தீன்தாரியா வாழணுமேனா, எங்களைய பார்த்து மக்கள் பைத்தியக்காரன்னு சொல்லுவோம். அந்த அளவு தீன்தாரிகள் ஆகிறோம். அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்க, உங்களை பைத்தியக்காரன் என்று சொல்லும் வரைக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்படின்னா என்ன கருத்து? நாங்கள் ஒரு தீன்தாரியாக வாழோம். நபியுடைய சுன்னத்துகளை பேணக்கொள எங்களுக்கு பைத்தியம் வேண்டுவாங்க. நபியுடைய சுன்னத்துகளை பேணுதலாக பின்பற்றி நடக்கக்கொள எங்களுக்கு தலை சரியில்லைன்னுவாங்க. இவங்களுக்கு துனியா விளப்பம் இல்லைன்னுவாங்க, டீசன்ட் இல்லைன்னுவாங்க, உலகம் தெரியாதுன்றுவாங்க. இதுதான் துனியாதாரிகள் தான் ஆளாது. உண்மையான பைத்தியம் அவங்களுக்கு தான். இந்த பைத்தியங்கள் எல்லாம் புல வெளியாகும் சக்கராத்துல. கண்ணை மூடினதுக்கு பின்னால யாருக்கு பைத்தியம் என்று விளங்கும்? சஹாபி சாப்பிட்டு கொண்டிருக்கிறார், விருந்துக்கு போய் சாப்பாட்டில் ஒரு பகுதி கீழே விழுந்தது, புரக்கி சாப்பிட்டார். பக்கத்தில் உள்ளவர் சொன்னார், இந்த இடத்துல புரக்கி சாப்பிடுறது நல்லமில்லை என்ற கருத்துப்பட சொன்னார். சஹாபி கேட்டார், ஆத்துருக்கு சுன்னத்த ஹலீலி லிஹா உலாயில் ஹுமகா, இந்த மடையர்களுக்காக என்னுடைய ஹலீல், என்னுடைய நேசர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை விட சொல்றீங்களா என்று காரசாரமா கேட்டார். அவ்வளவு சஹாபாக்களுடைய உள்ளத்துல சுன்னத்துக்கு முக்கியத்துவம். எங்களுக்கு சுன்னத்து தானே என்று எல்லா சுன்னத்தையும் விட்டு கொண்டிருக்கீங்க. சுன்னத்து தானே, அவங்க சுன்னத்து என்று முக்கியத்துவம் கொடுத்தாங்க. சுன்னத்து தானே என்று நாங்க விட்டுக் கொண்டிருக்கோம். கண்ணியத்துக்குரிய மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, உள்ளத்துல வரணும் சகோதரிகளே. இது ஒரு ஏமாற்றம், இது ஒரு போலி, இது ஒரு வகையான மனிதனை மயக்கக்கூடிய ஒரு மாயக்காரி தான் துனியா. அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்து துன்யா வலா யகுர்ரன்னகும் பில்லாஹில் கரூர். இந்த துனியா உங்களை ஏமாற்றாமல் இருக்கட்டும் என்று சொல்றான். ஏமாந்திரவான். ஏமாற்றம் இருக்கிறதுனால தான் இதை ஏமாற்றக்கூடியது என்று சொல்லி நீங்க இதுக்கு ஏமாந்துடாதீங்க சொல்றார். இதை விட புத்திமதி என்ன சொல்ல? இப்படி எல்லாம் சொல்லியும் ஏமாறுறவங்க எவ்வளவு பெரிய மடையர்கள், எவ்வளவு பெரிய மடையர்கள்.
சகோதரிகளே, தாய்மார்களே, வமல் ஹயாத்து துன்யா இல்லா லைபுன் வலஹு, பூர உலகத்துடைய வாழ்க்கை இது ஒரு கேலி கூத்தை தவிர வேறொன்றும் இல்லை என்று குர்ஆன் சொல்றாங்க. லைப் வலஹு. மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, இது யாரு சொல்றா? எவன் கையில இந்த துனியா இருக்கிறதோ அவன் சொல்றான். எவன் இதை படிச்சு படைச்சு பரிபாலிக்கிறானோ அவன் சொல்றான். நாங்க அவன் பேச்சை கேட்கிறதா, இந்த துனியாதாரிகளோட பேச்சை கேட்கிறதா? அதனால சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தொடர்பு தான் தேவைகள். அல்லாஹ்வுக்காக வாழும். இங்க வரப்போல பர்தா போடுறது, வீட்டுக்கு போனா பர்தா இல்ல, பர்தா பேன்றது இல்லைன்னா வேலை இல்லை. அப்ப சும்மா அந்த சடங்கு தான். இது ஒரு யூனிஃபார்ம். மதரசாக்கு போக்கல இந்த யூனிஃபார்மோட போகணும், ஸ்கூலுக்கு போக்கல அந்த யூனிஃபார்மோட போகணும். மக்கள் எங்களுக்கு விருப்பமானவங்களோட பேசுறது, மகரம் பேன்றே இல்லை, சிலவங்களை கண்டா கொஞ்சம் ஒளிஞ்சு கொள்றது, இன்னும் சிலவங்களை கண்டா பேசி கொள்றது, இந்த கூத்து சரி வராது சகோதரிகளே. அசலாவிடணும், உண்மையாக எங்கட உள்ளத்துல வந்துடணும், தெளிவாக நாங்க விஷயங்களை செய்யணும், ஆளுக்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களையும் சந்தோஷப்படுத்தணும், இவங்களையும் சந்தோஷப்படுத்தணும். இல்லாட்டி அவங்க வித்தியாசமா நினைச்சு கொள்வாங்க, இவங்க என்னத்தையாவது சொல்லிடுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி நடிக்க போனமேண்டா, முனாபிக்கா தான் இருக்க வேண்டி வரும். நான் ரொம்ப தெளிவா பேசுறேன். ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி, ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு வாழ இயலாது. எங்களுக்கு வாழ், நாங்க வாழை வாழ்வது என்றால் அல்லாஹ் ரசூலுக்காக வாழும். எங்க நோக்கம் அல்லாஹ், எங்க நோக்கம் ஆகிறோம். அதுக்காகத்தான் குரான படிக்கிறேன், அதுக்காகத்தான் ஹதீஸ விளங்குறேன், அதுக்காகத்தான் இல்ம கற்றுக்கொள்றேன். விளங்கி விளங்கி அமல் செஞ்சு கொண்டு போகணும். சக்திக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்யும். ஏனென்றா இந்த மக்களை திருப்திப்படுத்தி முடிக்க இயலாது. மக்கள் விதவிதமான மக்கள், விதவிதமான எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க, பல சிந்தனைகளோட மக்கள் வாழ்றாங்க. அப்ப ஜீன்தாரியோட துனியாதாரியோட எல்லாத்தோடய ஒரே மாதிரி நடக்க இயலாது. நல்லவங்களுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு நல்லவனா வாழ இயலாது. அதனால சகோதரிகளே, தாய்மார்களே, இதைத்தான் அல்லாட்ட மண்டாடி கொண்டிருக்கிறோம். நேரான வழியை காட்டுத்தான். நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அவர்களுக்கு காட்டின வழி எனக்கு காட்டித்தா. அவங்க யார்? நபிமார்கள், ஷஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லடியார்கள். ரயிரில் மக்தூபி அலைஹிம், உன்னுடைய கோபத்துக்கு ஆளானார்களே விரோதிகள், யஹூதிகள், உன்னுடைய விரோதிகள், அவங்கள வழி எனக்கு காட்டினார். வலத்தாலீன், வழி தவறி போனார்களே கிறிஸ்தவர்கள், அந்த கிறிஸ்தவருடைய வழியை காட்டினார். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறதே யஹூதியத்தும் நசரானியத்தும் தான். அவங்க தான் உலகத்தை ஆட்டி படைச்சு கொண்டிருக்கிறாங்க. அவங்களோட கருத்துக்கள் தான் உலகத்தில் மேலோங்கி கொண்டிருக்கிறது. அப்ப அப்படி நாங்க ஏற்கனவே அல்லாஹ் கிட்ட ஒவ்வொரு நாளும் சொல்றோம், ஒவ்வொரு ரகாத்திலையும் பாத்திஹா ஓதுறோம். அந்த பாத்திஹால இதைத்தான் கேட்கிறோம். நேரான வழியை காட்டித்தா யஹூதி நசாராக்களுடைய வழியை காட்டிடாது. அப்ப நாங்க அவங்கள போல உடுக்கவும், அவங்கள போல நடக்கவும், அவங்கள போல எங்களோட பழக்க வழக்கங்களும், அவங்களோட சிந்தனைகள் தான் எங்களோட சிந்தனைகளா இருந்தா என்ன வித்தியாசம்? பொய்க்கி ஓதி கொண்டிருக்கிறோம், சும்மா வாய்த்தான் வாயால புலம்பிக் கொண்டிருக்கிறோம், உள்ளத்துக்கு இறங்கி இல்லை அப்படியெல்லாம். அதனால சகோதரிகளே, ஃபர்தாவை போடக்கூடிய நீங்க ஃபர்தாவை பேணணும். இப்ப ஃபர்தா ஒரு ஃபேஷனா போச்சு. புர்கா, இந்த ஹிஜாப் ஒரு ஃபேஷனா போச்சு. தொழுகை இல்லாதவங்களும் முகம் மூடுறாங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும் தவறான வேலைகளுக்கு போறவங்களும் முகம் மூடுறாங்க. என்ன, யாரும் காணாம அந்த தவறை செய்யணும் என்பதற்காக ஃபேஸ் கவர் இருக்கி, ஆனா உள்ளுக்கு பார்த்தா எல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த யானை விழுங்கின விழாம்பழம் மாதிரி எல்லா தொடர்புகளும் இருக்கு. போன் தொடர்புகள், மாற்றமான தொடர்புகள், ஆண்களோட தொடர்புகள், பயங்கரம் சகோதரிகளே. இப்படி நடிச்சு சரி வராது. இந்த நடிப்பு அல்லாஹ் விரும்புறது இல்லை. அல்லாஹ் பரிசுத்தமானவங்களை தான் விரும்புறாங்க. அல்லாஹ் அல்லாஹ்க்கு துப்புரவானது தான் அல்லாஹ்க்கு தேவை. ஒமினன் நாஸ் மன் யஅபுதுல்லாஹ
அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, மனிதர்கள் சிலர்கள் இருக்கிறாங்க ஓரத்தில் இருந்து, அதாவது ஓரத்தில் இருந்து அவங்க வணங்கி கொண்டிருக்கிறாங்க. தொங்கல், அதாவது ஒரு சைடு அடுத்த சைடு, இந்த நல்ல சைடு நல்ல சைடும் இருக்குது, மாற்றமான சைடும் இருக்கு. وَمِنَ النَّاسِ مَنْ يَعْبُدُ اللَّهَ عَلَى حَرْفٍ. சகோதரிகளே, தாய்மார்களே, நல்லவங்களோட சேர்ந்தா அதுக்கேற்ற மாதிரி நடந்து கொள்றது, மாற்றமானவங்களோட சேர்ந்தா அதுக்கேற்ற மாதிரி நடந்து கொள்றது. அதுக்கு கேட்டா சொல்றாங்க இடத்துக்கேற்ற மாதிரி நடந்து கொள்ளணும், அப்பதான் எங்களே நல்லவங்க என்று சொல்லுவாங்க, புத்திசாலி என்று சொல்லுவாங்க. அதுக்கு அப்படி ஒரு கருத்து, அப்படி ஒரு விளக்கம், மாற்றமான விளக்கம் அது. சகோதரிகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த அடிப்படையில் நாங்கள் எப்பயுமே ஒரு ஒரு துப்புரவாக எங்களோட உள்ளங்கள் ரொம்ப தெளிவாக அல்லாஹ்வோட பொருத்தத்தை மாத்திரம் நோக்கமாக வைத்து எங்களோட வாழ்க்கையை அமைச்சுக்கொள்வோம். எனவே பர்தாவை பேணணும். நான் இதை ரொம்ப தெளிவாக சொல்றேன், என்ற அல்லாஹ்வோட உதவியை கொண்டு இந்த இந்த அமைப்புல எங்களுக்கு நல்ல ஒரு அளவு ஆழமாக தெரிஞ்சதுனால தான் நான் விஷயங்களை சொல்றேன். வெளிரங்கங்கள் நல்ல பறக்கத்தா இருக்குது, அந்த ரங்கம் பயங்கரமா இருக்கு. பொதுமக்களுக்கு எங்களுக்கு வித்தியாசம் இல்லை, அவங்க சூரத்து இல்லாம தவறு செய்யறாங்க, நாங்க சூரத்தோட தவறு செய்யறோம், இதுதான் வித்தியாசம். அதனால சகோதரிகளே, அல்லாட உதவிய பார்க்கையிலும் அல்லாஹ் வந்து உதவி செய்யறது யாருக்கு, தக்வாவுடையவங்களுக்கு தான், மூமீன்களுக்கு தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, வகான ஹக்கன் அலைனா நஸ்ருல் மூமினீன், மூமீன்களுக்கு உதவி செய்யறது எங்க கடமை என்றார். மூமீன்களுக்கு உதவி செய்யறது எங்க கடமை. சம்பவத்தை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், நாங்க இதே போல மூமின்களையும் பாதுகாப்போம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் விழுங்கி கொண்டது அல்லாஹ்வோட கட்டளைப்படி, அதே போல அல்லாஹ்வோட கட்டளைப்படி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அந்த மீன் வயிற்றுல சுமந்து கொண்டு ஆள் கடலுக்கு போனது. அந்த கடல்ல இருக்கக்கூடிய அந்த அதிசயமான ஆச்சரியமான காட்சிகளை ஹதரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் உள்ள இருந்து கொண்டு பார்த்தாங்க. வெளியே இருக்கக்கூடியத கண்ணால பார்க்கக்கூடிய மாதிரி அல்லாஹ் ஒரு ஏற்பாடு செய்தான். அதெல்லாம் அந்த ஆச்சரியமான அல்லாஹ்வுடைய குதிரத்துகளை பார்த்து தான், லா இலாஹா இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் லாலிமீன் இந்த வார்த்தையை சொன்னான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த தஸ்பீஹ ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இந்த துஆவை இந்த இஸ்திக்ஃபார அவங்க செய்யாம இருந்திருந்தாங்க, நாள் வரைக்கும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வயிற்றுல இருந்திருப்பாங்களா. அப்ப இந்த வார்த்தைகளை சொன்னதுக்கு பின்னால அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி மீன் கடல் ஓரத்துக்கு வந்து ஹதரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை கக்கியது. அல்லாஹு தஆலா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உதவி செய்தான், பாதுகாத்தான். இந்த சம்பவத்தை சொல்லி முடிக்கிறான், வகதாலிக நுஞ்சில் முஃமினீன், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பாதுகாத்ததை போல முஃமின்களையும் பாதுகாப்போம், முஸ்லீம்களை பாதுகாப்போம் என்று சொல்லுங்க, முஃமின்களை தான் பாதுகாப்போம் என்றார். அதனால சகோதரிகளே, முயற்சிகளை நாங்கள் செய்வோம், பாடங்களில் முழு கவனம் செலுத்துவோம். ஹிஃபுல் செய்யக்கூடிய மாணவிகள் அவங்க ஸ்கூலுக்கும் போகிறாங்க, ஹிஃபுலும் செய்கிறாங்க. கஷ்டமான ஒரு காரியம் இருந்தாலும் இதுக்கு ஒரு பெரிய தியாகம் செய்யப்பட வேண்டியிருக்குது. ஏனென்றா அங்கே சூழல் அப்படி, இங்கே சூழல் இப்படி, அப்போ இந்த ரெண்டுக்கு மத்தியில் நாங்கள் எங்களைய பாதுகாக்கிறது என்றது, தீன் மிகைக்கிறது, மிகைக்கணும் என்றால் அதுக்கு பெரிய முயற்சி தேவை. அங்கேயும் போகிறோம், இங்கேயும் வரும். அங்கே போனால் அங்கே உள்ள அமைப்பு வேறு, அங்கே உள்ள பிள்ளைகளோட சிந்தனைகள் பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் அது ஒரு மாதிரி இருக்கும். இங்கே வந்தால் அது தீனுடைய அமைப்பில் இன்ஷா அல்லாஹ் இருக்கும். அப்போ அந்த மாற்றமான சூழலில் இருந்து கொண்டு இந்த தீனை இந்த குர்ஆனை பாதுகாக்கிறது என்றது லேஸ் இல்லை, சிரமமான ஒரு காரியம், பெரிய தியாகம் செய்யும். அதனால வெறுமனே குர்ஆனை மனனம் செஞ்ச கூட்டத்தில் ஆகிராம
சகோதரிகளே, அந்த குர்ஆனை பாதுகாத்து அந்த குர்ஆனுடைய அடிப்படையில வாழக்கூடிய உங்களாக நாங்கள் மாறணும். மிகப்பெரிய பாக்கியங்கள் தான் இது. இந்த இல்ம கற்றுக்கொள்றது, குர்ஆனை விளங்குறது, குர்ஆனை சுமக்கிறது, குர்ஆனுக்காக நாங்கள் சிரமப்படுறோம், கஷ்டப்படுறோம், மிகப்பெரிய ஒரு வேலை. இதுக்கு ஏன் இவ்வளவு பெரிய சிறப்பேண்டா? இந்த இல்ம கற்றுக்கொள்ளக்கூடியவங்களுக்காக முழு படைப்பினங்களையும் ஏன் துஆ செய்து சகோதரிகளே? ஏனேண்டா, இவங்க தீனை கற்று இவங்க தான் தீனை பாதுகாக்கிறாங்க, உலகத்துக்கு தீனை எடுத்து சொல்றாங்க. மக்களை வழி நடத்தக்கூடியவங்க தான் இல்ம கற்றுக்கொண்டவங்க. இல்ம கற்றுக்கொண்டவங்க சமுதாயத்தை வழி நடத்தக்கூடியவங்க. அல்ல உலமா உகாதாண்டா, மக்களை அல்லாவின் பக்கம் அழைக்கக்கூடியவங்க இவங்க. மக்களை வழிகேட்டில் இருந்து பாதுகாக்கக்கூடியவங்க இவங்க. மக்களுக்கு நேரான வழியை காட்டி கொடுக்கக்கூடியவங்க இவங்க. மக்களுடைய ஹிதாயத்துக்கு காரணமா இருக்கிறவங்க இவங்க. எனவே இவங்களோட முயற்சிகளால தான் சோதனைகள்ல இருந்து அல்லாஹ் பாதுகாக்கிறார், தண்டனைகள் இருந்து மக்கள் அல்லாஹ் பாதுகாக்கிறார். எனவே எல்லா படைப்பினங்களும் சேர்ந்து இவங்களுக்காக துஆ செய்யும். மரம் மட்டைகள் ஹத்தல் நம்லத்தி ஃபி ஜுஹ்ரிஹா வ ஹத்தல் ஹூத்தி ஃபில் பஹர், கடல்ல வாழக்கூடிய மீன் மச்சங்கள், பொந்துகள் இருக்கக்கூடிய எறும்புகள் உட்பட அவ்வளவு படைப்பினங்களும் லயுஸல்லூன அலா முஅல்லிமின் நாஸில் கைர், யார் மக்களுக்கு நல்லதை சொல்லி கொடுக்கிறாங்களோ. அதே போல அடுத்த ரிவாயத்துகள்ல யார் இல்ம கற்றுக்கொள்றாங்களோ, இல்ம கற்றுக் கொடுக்கிறாங்களோ, அவங்களுக்காக அவ்வளவு படைப்பினங்களும் துஆ செய்யும். படைப்பினங்களுடைய துஆ கிடைக்கும். ஒருத்தர் டாக்டர் ஆகிறார் என்று அவருக்கு துஆ இல்லை. ஒருத்தர் வாழ்க்கையுடைய தேவைக்காக வேண்டி முயற்சி செய்கிறார் என்றா அதுக்கு துவா இல்லை. யார் இல்ம கற்றுக்கொள்கிறாரோ, குரான் ஹதீச கற்று இதை இதை கற்று உலகத்துக்கு இதை எடுத்து சொல்லுவாரோ, இந்த மக்களை வழிகேட்டில் இருந்து பாவத்தை இருந்து பாதுகாப்பாரோ, அவருக்காக வேண்டி தான் துவா, அவங்களுக்காக வேண்டி தான் மலக்குமார் துவா செய்கிறான், இறக்கைகளை விரிச்சு கொடுக்கிறான். அதனால் அல்லாஹ் கிருபை செய்வான். சகோதரிகளே, மாணவிகளே, தாய்மார்களே, நாங்கள் எல்லோரும் முயற்சி செய்வோம், நாங்கள் எல்லோரும் முயற்சி செய்வோம். அல்லாஹ்வுடைய தீன், இந்த தாவத்துடைய வேலை, இந்த தப்லீகுடைய வேலையுடைய பரக்கத்தால் தான் இந்த மதரசாக்கள், இந்த வேலையோட மதரசா தான், இந்த இந்த வேலையுடைய பரக்கத்தான் இந்த மதரசா. இதை போல ஸ்ரீலங்காவில் கிட்டத்தட்ட 250 மதரசாக்களுக்கு மேலே இருக்கு. அதில் 100க்கு நான் சொல்கிறேன், 80% மதரசாக்கள் இந்த தாவத்துடைய உழைப்புடைய வரக்கத்தால், எல்லா தீனுடைய வளர்ச்சியும் முன்னேற்றங்களும் இந்த உழைப்பால். அதனால பெரியோர் கூட்டம் களிமா இல்லாமல் இருக்கிறாங்க, கல்லையும் மண்ணையும் வணங்கி கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் இங்கே குரான் ஓதி விளக்கம் எங்களுக்கு கூடிக்கொண்டிருக்கிறது. நாங்கள் அந்த மக்களை பற்றியும் கவலைப்படுவோம். இஸ்லாத்துக்கு வரக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்கணும். யாரை கண்டாலும் இஸ்லாத்தை பற்றி சொல்லணும். முஸ்லீம் அல்லாத ஒரு பெண்ணை கண்டா தாவத் கொடுக்கணும், பயப்படாம. ஏன்னா அவங்க அவங்க அவங்களும் அல்லாவால் படைக்கப்பட்டவங்க, அவங்களும் களிமா இல்லாமல் மௌத்தானா நிரந்தரமான நரகத்துக்கு போயிடுவாங்க, அவங்களும் சொர்க்கம் போகணும். நபியுடைய 24 மனுஷியார கவலையும் இதுதான், யாரும் நரகம் போயிடக்கூடாது, எல்லாம் சொர்க்கம் போகணும். அப்ப நபியுடைய இல்ம படிக்கக்கூடிய நாங்க, குர்ஆன் ஹதீஸ கற்றுக்கொள்ளக்கூடிய நாங்க, நாங்க எங்கட உள்ளத்துலயும் கொஞ்சமாவது அந்த கவலை வரும். அதனால இஸ்லாத்துக்கு வாரவங்க அவங்க